உறக்கச் சொல்வோம் லால் சலாம் காம்ரேட். அது 1932 ஆண்டு. அப்போது அந்த சிறுவனுக்கு வயது 16. அந்த வயதில் ஆங்கிலேயர்களின் யூனியன் ஜாக் கொடியை இறக்கிவிட்டு மூவர்ணக் கொடியை ஏற்றியதற்காக அவன் சிறைக்கு போனான். அப்போது அவன் மெட்ரிகுலேஷன் தேர்வு எழுதியிருந்தான். அறிவியல் செய்முறை தேர்வு மட்டும் பாக்கியிருந்தது. பகத்சிங்கின் முதலாம் ஆண்டு தியாகத்தை கொண்டாடுவது என்று அவர்கள் முடிவு செய்திருந்தார்கள். அன்றைய தினம் பஞ்சாப் கவர்னர் ஹோஷியார்பூர் நகருக்கு வருவதாக திட்டமிடப்பட்டிருந்தது. அது ஜலந்தரில் இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. கவர்னர் வருகிற போது மாவட்ட நீதிமன்றத்தில் பறந்து கொண்டிருக்கும் ஆங்கிலேயர்களின் யூனியன் ஜாக் கொடியை இறக்கிவிட்டு மூவர்ணக் கொடியை ஏற்றுவது என்று மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி அறிவித்திருந்தது. மாவட்ட ஆட்சித்தலைவர் இதை தடுக்கும் விதமாக இராணுவத்தை அங்கே நிறுத்தியிருந்தார். அதோடு யாரேனும் யூனியன் ஜாக் கொடியை இறக்கிவிட்டு மூவர்ணக் கொடியை ஏற்றினால் சுட்டு கொல்லப்படுவார்கள் என்றும் அறிவித்திருந்தார். அந்த பையன் ஹோஷியார்பூரில் உள்ள மாவட்ட காங்கிரஸ் அலுவலகத்திற்கு சென்றான். அவனுக்கு அங்கே ஏமாற்றமே காத்திருந்தது. இராணுவம் நிறுத்தப்பட்டிருப்பதால் கொடியேற்ற நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டிருந்தது. அந்த அலுவலகத்தில் இருந்த அனுமான் என்கிற அலுவலக செயலாளரிடம் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று அவன் கேட்டான். அவர் உனக்கு கலெக்டரின் அறிவிப்பு தெரியுமா என்று கேட்டார். சுட்டு விடுவோம் என்று சொன்னாலே நமது முயற்சியை விட்டுவிடலாமா என்று அந்த பையன் கோபமாக கேட்டான். இது தேசத்திற்கே அவமானம் என்று சொன்னான். உடனடியாக அந்த அலுவலக செயலாளர் அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் இருந்தால் நீ போய் கொடியேற்று என்று சொல்லிவிட்டார். திட்டமிட்ட நேரம் முடிந்திருந்தது. அந்த பையன் அங்கிருந்த சிறிய குச்சியில் கட்டப்பட்டிருந்த மூவர்ணக் கொடியை அவிழ்த்து எடுத்துக்கொண்டு நீதிமன்றம் நோக்கி சென்றான். அந்த நீதிமன்றம்தான் அன்று ஏகாதிபத்திய ஆட்சியின் அடையாளமாக விளங்கியது. நேரம் முடிந்துவிட்டதால் இராணுவத்தினர் ஓய்வாக எதை பற்றியும் கவலையின்றி நின்று கொண்டிருந்தனர். அந்த பையன் நீதிமன்றத்தின் படிகளில் ஏறினான். யூனியன் ஜாக் கொடியை இறக்கிவிட்டு மூவர்ணக் கொடியை ஏற்றிவிட்டான். 2 முறை துப்பாக்கி குண்டுகள் வெடித்தன. ஆனால் எந்த குண்டும் அவன் மீது படவில்லை. மகாராஷ்டிராவைச் சேர்ந்த பஹாலே என்கிற டெப்டி கமிஷனர் வெளியே வந்து பார்த்தார். அந்த காலத்தில் மிகச்சில இந்தியர்களே டெப்டி கமிஷனர் அளவில் பதவி உயர்வு பெற்றிருந்தனர். ஒரு சிறுவன் மீது துப்பாக்கிச் சூடு நடைபெறுவதை நிறுத்தச் சொன்னார். அப்போது அந்த பையன் பிரிட்டிஷாரை இகழ்ந்து பேச ஆரம்பித்தான். அவனிடம் ஆயுதங்கள் ஏதுமில்லை என்பதை அறிந்து கொண்ட இராணுவத்தினர் படியின் மீது ஏறி அவனை பிடித்து கொண்டனர். அவனை அங்குள்ள கிளைச்சிறைக்கு அனுப்பி ஒரு அழுக்கடைந்த அறையில் அடைத்தனர். அடுத்த நாளே விசாரணை தொடங்கியது. மேஜிஸ்திரேட் அவனிடம் கேட்டார், உன் பெயர் என்ன என்று. அவன் சொன்னான், என் பெயர் லண்டன் டோர்சிங் என்றான். லண்டன் டோர்சிங் என்றார் லண்டனை கிழிப்பவன் என்று பொருள். அந்த மேஜிஸ்திரேட் திரும்ப கேட்ட பிறகும் அவன் தன்னுடைய உண்மையான பெயரை சொல்லவில்லை. கொடியை இறக்கினாயா என்று அவர் கேட்டபோது, ஆம், யூனியன் ஜாக் கொடியை இறக்கிவிட்டு மூவர்ணக் கொடியை ஏற்றினேன் என்று தைரியமாக சொன்னான். அது மட்டுமின்றி மாவீரன் பகத்சிங்கை புகழ்ந்தும் அந்த நீதிமன்றத்தில் பேசினான். அவனுக்கு ஓராண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. அவன் மேஜிஸ்திரேட்டை பார்த்து கேட்டான், 1 வருடம்தானா என்று. மேஜிஸ்திரேட் சொன்னார், 4 வருடங்கள் என்று. அந்த சிறுவன் மீண்டும் கேட்டான், 4 வருடங்கள்தானா என்று. அந்த மேஜிஸ்திரேட் சொன்னார், இந்த குறிப்பிட்ட சட்டப்பிரிவின் அடிப்படையில் உனக்கு அதைவிட அதிகமான தண்டனை தர முடியாது என்றார். அதற்குள் அந்த நகரம் முழுவதும் இந்த செய்தி காட்டுத்தீ போல் பரவியது. அந்த பையனின் தந்தைக்கு நெருங்கியவர்கள் எல்லாம் சிறைச்சாலை முன்பு கூடினார்கள். அந்த பையனை பாராட்டினார்கள். அவனது தைரியத்தை புகழ்ந்தார்கள். சில நாட்களுக்கு உள்ளேயே பத்திரிகைகள் மூலமாக அதிகாரிகளுக்கு அவனது உண்மையான பெயர் தெரிய வந்தது. அவன் வயது குறைவாக இருந்ததால் அவனை டெல்லி சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பினார்கள். 10-15 நாட்கள்தான் ஆகியிருக்கும்.
சிறையில் அவன் பகத்சிங் குறித்தும் தேச விடுதலை பற்றியும் பேசியதன் காரணமாக அவனை லாகூரில் உள்ள ஃபோர் ஸ்டால் ஜெயிலுக்கு மாற்றிவிட்டார்கள். அங்குதான் விடுதலைக்காக போராடிய ஏராளமான இளைஞர்களும் பகத்சிங்கின் தோழர்களும் அடைக்கப்பட்டிருந்தார்கள். அங்கு அவனுக்கு கடுமையான தண்டனைகள், அனைத்து விதிகளையும் மீறிய தண்டனைகளும் வழங்கப்பட்டன. ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அவனை அழைத்துச் செல்லும் போது அவனது கால்களில் இரும்பு சங்கிலியால் பிணைத்து இருந்தார்கள். அந்த சிறுவன்தான் பின்னாளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக பொறுப்பு வகித்த தோழர் ஹர்கிஷன் சிங் சுர்ஜித். இவரது படத்தை பார்த்தால் ஒரு மனிதனுக்கு லால் சலாம் காம்ரேட் என்றுதானே சொல்ல தோன்றும். அஸ்ஸாமில் தேசிய புலனாய்வு அமைப்பு என்னையே லால் சலாம் காம்ரேட் என்ற இரண்டு வார்த்தைகளை சொன்னதற்காக ஒருவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. ஆனால் நாம் உரத்துச் சொல்வோம், லால் சலாம் காம்ரேட்.